வணக்கம் வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ் இந்த வீடியோல PLSQL இருக்கிற லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து லூப்பிங்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் லூப்பிங் அப்படிங்கறது நமக்கு எப்ப ஒரு ஸ்டேட்மென்ட்டையோ இல்ல செட் ஆஃப் ஸ்டேட்மென்ட்ஸையோ ரிபீட்டடா எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுதோ அப்ப வந்து நம்ம இந்த லூப்பிங் கான்செப்ட்ட இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு नंबर वन लेरेंदु फाइव अप्डिंगर वैल्यू वरिकुं प्रिंट पन्न वेंडी वरिकु अप्डिनु कंसिडर पन्निकरलाम नम्म इदे एप्पडी वंदु प्रोग्रामा इंप्लीमेंट पन्नुपुं नम्मलोड़ dbms underscore output dot putline इंद स्टेट्मेंट्स नम्म यूस पन्नुपुं यूस पन्नी इदे वैल्यू वंदु पास पन्निकुं नंबर वन वंदु इदे प्रिंट आयरुं नेक्स्ट नंबर टू प्रिंट आनुमना इदे स्टेट्मेंट यूस पन्नी इंगे टू अप्डिंगर वैल्यू पास पन्नुवोम सो इदे मादिरी अप टू फाइव वरिकुं नम्म एन्ना पन्नणुम இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டா இங்க நம்ம எழுதி ஆகும் சரி இப்போ வந்து இந்த சமயம் வந்து 1 ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருந்தது சோ அதனால நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம் இதே இது 50 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும் அப்படினா இந்த புரோகிராம் நம்மனால யூஸ் பண்ண முடியாது அப்ப அதுக்கு தனியா நம்ம என்ன செய்யணும் இதே மாதிரி 50 லைன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும் சோ அப்ப இன்னொரு சமயம் வந்து நமக்கு 10 வரைக்கும் வேணும் அப்படினா அதுக்கு தனியா நம்ம எழுதணும் பட் இது வந்து ப்ராப்பர் மெத்தட் கிடையாது இல்லையா பட் இங்க வந்து நம்ம என்ன செய்றோம் ஒரே ஸ்டேட்மென்ட்ட தான ரிபீட்டடா இங்க எழுதுறோம் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் மாத்துறோம் அப்ப இந்த மாதிரி ரிபீட்டடா ஒரே மாதிரி வர்க்க நம்ம எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம வந்து தி லூப்பிங் அப்படிங்கறத அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கு என்ன செய்யணும் நம்ம a அப்படிங்கற ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம வந்து இந்த இடத்துல a அப்படிங்கற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படிங்கற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் सो इंगे नम्म वंदु वैल्यू डायरेक्टा पास पन्रदुक्कु बदला एन्ना सेय्यलाम इंद ए अप्पडिंगर वेरियबल इंगे वंदु नम्म पास पन्नुवोम अप्प एन्ना आगुम ए ल स्टोर पन्निरुक्क वैल्यू वंदु नमक्कु प्रिंट आगुम सो फर्स्ट टाइम वंदु इदु 1 अप्पडिंगर वैल्यू प्रिंट आयिरुम अप्प नेक्स्ट ए ल 2 नु मारनादा नमक्कु इंगे नमक्कु 2 अप्पडिंगर वैल्यू प्रिंट आगुम नेक्स्ट ए ल 3 नु मारनादा इंगे 3 नु सब्स्टिट्यूट आगि 3 अप्पडिंगर प्रिंट आगुम அப்ப இங்க என்ன பண்ணனும் a ஓட வேல்யூ வந்து நம்ம இன்கிரிமென்ட் பண்ணனும் இப்ப a equal to a plus 1 அப்படி இன்கிரிமென்ட் பண்ணிட்டோம் சோ இது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்டார்டிங்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ணா போதும் இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் மாறி மாறி திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்ப இது வந்து ரிபீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படி நம்ம சொல்லணும் இல்லையா சோ அதுக்காக தான் நம்ம இந்த லூப்பிங் அப்படிங்கறத யூஸ் பண்றோம் So a loop repeats a statement or a series of statements a specific number of times. So நமக்கு எவ்வளவு நம்பர் பிரிண்ட் பண்ணனமோ அவ்வளவு தடவை வந்து ரிபீட்டடா அதே ஸ்டேட்மென்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணனும். So as defined in the code. So PLSQL ல இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைப்ஸ்ல இருக்கு. Simple or basic loop, second one வந்து while loop, third டைப் வந்து for loop. இந்த வீடியோல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆர் பேசிக் லூப் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ இந்த பேசிக் லூப் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படினா நமக்கு எந்த ஸ்டேட்மென்ட்ஸை ரிபீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணனும் அந்த ஸ்டேட்மென்ட்ஸோட ஸ்டார்டிங்ல லூப் அப்படிங்கற கீவேர்டை பிளேஸ் பண்ணனும் and அந்த ஸ்டேட்மென்ட்ஸோட எண்டிங்ல end loop அப்படிங்கற கீவேர்டை பிளேஸ் பண்ணனும் இதரோ மீனிங் என்ன அப்படினா இந்த ரெண்டு கீவேர்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிபீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து PLSQL இன்ஜின்க்கு இன்ஃபார்ம் பண்றோம் சோ தி ஸ்டேட்மென்ட்ஸ் தட் ஆர் नीडेड டு பீ எக்ஸிக்யூட்டட் ரிபீட்டட்லி will be placed between the keywords loop and end loop denoting the start and end of the block respectively சோ இதற்கான சிண்டாக்ஸ் பாத்துறலாம் சோ இதோட சிண்டாக்ஸ் வந்து லூப் அப்படிங்கற கீவேர்டுக்கும் end loop அப்படிங்கற கீவேர்டுக்கும் இடையில வந்து நமக்கு தேவையான ஸ்டேட்மென்ட்ஸ் இங்க பிளேஸ் பண்ணிக்கறணும் ஓகே இப்போ இங்க என்ன ஆகுது அப்படினா நம்ம வந்து ரிபீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படினு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்ப நம்மளோட எக்ஸாம்பிளை பாருங்க சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் லூப் அப்படினு இங்க பிளேஸ் பண்ணிக்கறோம் இங்க வந்து end loop அப்படினு பிளேஸ் பண்ணிக்கறோம் சோ அப்ப என்ன ஆகும் நமக்கு வந்து இது வந்து ரிபீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும் a ஓட வேல்யூ வந்து 1 அப்படி இனிஷியலைஸ் ஆகும் நெக்ஸ்ட் லூப் அப்படிங்கறது வந்ததனால end loop வரைக்கும் இருக்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும் சோ a ல ஃபர்ஸ்ட் 1 ன்னு பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ 2 னு இன்கிரிமென்ட் ஆகும் சோ இங்க வந்து 2 அப்படினு பிரிண்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் a ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் 3 னு பிரிண்ட் ஆகும் சோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஸ்டாப் ஆகாது
சப்போ நமக்கு இது ஸ்டாப் ஆகல அப்படினா இது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா நெவர் எண்டிங் லூப் அப்படினு சொல்லுவோம் பட் நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட புரோகிராம் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் ஆகணும் இல்லையா இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் அப்ப இங்க வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆனா போதும் அதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணனும் அப்படி இன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எக்ஸிட் அப்படிங்கற கீவேர்ட் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் சோ டு புட் an end to looping exit can be used not it will become an never ending loop சோ நம்ம எக்ஸிட் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணல அப்படினா இந்த ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் சோ புரோகிராம் வந்து நமக்கு டெர்மினேட் ஆகவே ஆகாது இந்த எக்ஸிட் வந்து நம்ம மூணு விதமா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து எக்ஸிட் அப்படிங்கற கீவேர்ட் இங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படினு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்ப இதோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஏ ல வந்து 1 அப்படிதான் இருக்கு ஸ்டார்டிங்ல 1 பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஏ ஓட வேல்யூ 2 னு இன்கிரிமென்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் இங்க என்ன கீவேர்ட் இருக்கு எக்ஸிட் அப்ப எக்ஸிட் அப்படிங்கற கீவேர்ட் பார்த்த உடனே இந்த பிளாக்கை விட்டு அதாவது இந்த என்டையர் பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியேறிரும் அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மென்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும் சப்போ இது ஒரு தடவை தான இது எக்ஸிக்யூட் ஆகுது இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆறதுக்கு நம்ம இந்த லூப்பிங் யூஸ் பண்ண தேவை இல்ல இல்லையா அப்ப எக்ஸிட் அப்படிங்கற ஒரு கீவேர்ட் மட்டும் நம்ம இங்க யூஸ் பண்ணோம் அப்படினா நார்மலா எல்லா ஸ்டேட்மென்ட்ஸும் எப்படி வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மென்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகுது இப்போ என்ன செய்யணும் அப்படினா இதோட நம்ம கண்டிஷனும் பிளேஸ் பண்ணனும் சோ அந்த கண்டிஷனை வந்து நம்ம எக்ஸிட் பக்கத்துல வென் அப்படிங்கற கீவேர்ட் வச்சு நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ இங்க பாருங்க सो फर्स्ट வந்து டிக்ளரேஷன் செக்ஷன் ஏ அப்படிங்கற வேரியபிளை நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்ணிட்டு இங்க 1 அப்படிங்கற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இங்க எக்ஸிகியூஷன் செக்ஷனுக்கு வரோம் இங்க வந்து லூப் அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டோம் ஏ ஓட வேல்யூவை இங்க இன்கிரிமென்ட் பண்ணிட்டோம் சோ ஜஸ்ட் இங்க எக்ஸிட் மட்டும் கொடுத்தோம் அப்படினா இங்க இருந்து கண்ட்ரோல் வெளியேறிரும் சோ அதனால என்ன செய்றோம் அப்படினா வென் அப்படிங்கறதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் so exit when எனக்கு வந்து a ஓட வேல்யூ எப்ப வந்து 5 விட அதிகமா இருக்கோ அப்ப இந்த லூப் விட்டு வெளியேறணும் அப்படினு இந்த கண்டிஷனை மென்ஷன் பண்றோம் so exit ஓட நம்ம இங்க when அப்படிங்கறதையும் சேர்த்து கண்டிஷனை மென்ஷன் பண்ணோம் அப்படினா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண டைம்ஸ் வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகி கண்ட்ரோல் வந்து அதுக்கு அப்புறமா வெளியேறும் சோ இந்த எக்ஸிட் வந்து இந்த when கண்டிஷனோட மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல இது வந்து நம்ம if ஸ்டேட்மென்ட் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட இன்னொரு ஒரு ஃபார்மட் சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா கண்டிஷனை மென்ஷன் பண்ணிக்கிறோம் யூசிங் if ஸ்டேட்மென்ட் சோ if a வந்து greater than 3 சோ இந்த இடத்துல வந்து வேல்யூ 1 ல இருந்து 3 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்றதுக்கு இங்க சொல்லியிருக்கோம் சோ எப்ப வந்து a ஓட வேல்யூ 3 ஐ விட அதிகமா போயிருச்சோ அப்ப வந்து என்ன சொல்றோம் எக்ஸிட் பண்ண சொல்றோம் சோ அந்த எக்ஸிட் பார்த்த உடனே கண்ட்ரோல் வந்து இந்த எண்ட் லூப் அடுத்து இருக்க ஸ்டேட்மென்ட் வரைக்கும் வந்துரும்